இனி நம்ம இந்த வீடுல எதை பத்தி பேச போனாங்களேன், ஸ்டூடெண்ட் மீம்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு இப்ப ரிசல்ட் வரப்போதில்ல, அந்த மீம்ஸும் சேர்த்துதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடுல பேசலாம். ரொம்ப ஒரு பண்ணியான மீம்ஸ் பார்த்தா இனி நம்ம இந்த வீடுல பேசலாம். தொடர்ந்து பேசாம வீடியோல போயிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் மீம்ஸ் வந்து என்ன வந்து டீச்சர்ஸ், டீச்சர் இன்னைக்கு ஏண்டா நிறைய தடவை ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு விஷ் பண்ணிட்டு இருக்க, ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா நீ ஹோம்ஒர்க் கேப்பியே. எஸ், இது ஒரு டெக்னிக்கை நம்ம வந்து கற்று வச்சுக்கிட்டு அது வந்து டீச்சர்ஸ் டே அன்றைக்கி தான் வந்து ஒர்க் ஆகும் இல்லை, எல்லா தடவையுமே வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருந்துச்சு. சில தடவை வந்து டீச்சர்ஸ் வந்து போனால் நல்லாயிருக்கும், அன்றைக்கி வந்து நம்ம ஹாப்பி பர்த்டே மேம், ஹாப்பி பர்த்டே மேம் சொல்லி சொல்லி சொல்லியே அன்றைக்கி நம்ம ஹோம்ஒர்க்கை வந்து ஓட்டிடுவோம். அதே மாதிரி டீச்சர்ஸ் டே ஆகட்டும் அண்ட் சில்ட்ரன்ஸ் டே அன்றைக்கி நம்ம இப்படி சொல்லி ஓட்டிடுவோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட தடவைலாம் நம்ம வந்து ஓட்டியிருக்கோம். எஸ் ஏகப்பட்ட தடவைலாம் நான் வந்து ஓட்டியிருக்கேன், நான் வந்து பர்சனலாக நான் வந்து சொல்லுவேன், நீங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்டில் போய் லீவ் பண்ணுங்களா. ரெண்டாவது மீம்ஸ் வந்து என்ன வந்து இப்போ வந்து பொண்ணுங்க வந்து எப்படி வந்து டீச்சர்ஸ் வந்து ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு சொல்லுவாங்க அண்ட் பசங்க வந்து எப்படி வந்து சருங்கள் வந்து ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு சொல்லுவாங்கன்ற ஒரு மீம்ஸ் தான் என்னன்னா வந்து இன் கேர்ள்ஸ் ஸ்கூல் ஹாப்பி டீச்சர்ஸ் டே மேம், இன் பாய்ஸ் ஸ்கூல் ஹாப்பி டீச்சர்ஸ் டேடா ஐயா சாமி. எஸ் இப்படி தான் வந்து சொல்லிக்கிட்டு இருப்போம். அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து டீச்சர்ஸோட சருங்க வந்து பசங்க கூட கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க, அதனால நம்ம வந்து இப்படி வந்து பேசிக்கிட்டு இருப்போம், இது வந்து உண்மைதான். அடுத்த மீம்ஸ் வந்து என்னன்னா வந்து இது ஒரு ரிசல்ட்டுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மீம்ஸ் என்னன்னா வந்து டுவெல்த் ரிசல்ட் ரிலேட்டிவ், டுவெல்த் ரிசல்ட் மார்க் எவ்வளோ சொன்னீங்க மீ, நான் சொல்லவே இல்லையே. எஸ் இந்த சொந்தக்காரங்க வந்து நம்ம ரிசல்ட்டை சொல்லியிருக்க மாட்டோம், பட் ஆனா நம்ம பையன் ஏதோ ரிசல்ட் சொன்ன மாதிரி இருந்துச்சேன்னு சொல்லிட்டு கேட்க வேண்டியது. நம்ம அப்படியே ரிசல்ட்டை சொன்னாலும் என் பையன் அவ்வளோ மார்க் எடுத்திருந்தான், உங்கள் பையன் என்ன இவ்வளோதான் மார்க் எடுத்து வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் நம்மள்கிட்ட வந்து ஒரு பிரச்சனையை பண்ண வேண்டியது. அதே நம்ம அவங்க பையனோட நம்ம அதிகமாக மார்க் எடுத்துட்டோம்னா வைங்களேன், என் பையன் படிக்கிறப்பெல்லாம் அப்படி இருந்துச்சு, அவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு எக்ஸாம் எல்லாம், ஆனால் இப்போ இருக்கிற பசங்களுக்கு வெறும் டிக்கிங் தான், டிக்கிங் போட்டாலே மார்க்ஸ் கொடுத்துட போகிறாங்கன்ட்டு இப்படி ஒரு இதை சொல்ல வேண்டியது. அடுத்த மீம்ஸ் வந்து என்னன்னா வந்து ஸ்ப்ரைட் அடி வெயில ரிவிட் அடி சரக்கு அடி வரவன போட்டு அடி. எஸ் இது ஸ்டூடெண்ட் மீம்ஸ் எல்லாம் தான், ஆனால் மீம்ஸ் நல்லா இருக்குதுன்றதுக்காக அப்படியே நடுவில் சொல்லிவிட்டேன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். எஸ் சொல்லலாம் நல்லாக்குதுல, சரக்கு அடி வரவனை போட்டு அடி இல்லை இல்லை வரவனை போட்டு மிதி, நல்லாக்குதுல. அடுத்த மீம்ஸ் வந்து என்னன்னா வந்து கொரோனா பேட்ச் ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு ஒரு வேதனை சேட் வேதனையை தரக்கூடிய ஒரு விஷயம் கூட நம்ம வந்து சொல்லலாம், ஒரு டிப்ரெஷன் தந்த ஒரு மூமெண்ட்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். என்னன்னா வந்து அதர் பேட்ச் குரூப் ஃபோட்டோ பட் அவர் பேட்ச் குரூப் ஃபோட்டோ, எங்களுக்கு நடந்த ஒரு விஷயம் கீழே பாருங்களேன், எங்களால் ஒரு குரூப் ஃபோட்டோ கூட எடுக்க முடியாமல் போயிருமோன்னு பயமாக இருக்குது சார். எஸ் இது வரைக்கும் ஒரு குரூப் ஃபோட்டோ கூட நாங்கள் வந்து எடுத்துக்கவே இல்லை. நான் வந்து இப்போ 11வது 12வது படிக்கிறப்ப வந்து எனக்கு வந்து யாரும் ஃப்ரெண்டே கிடையாது, ஒரு 10 பேர் ஃப்ரெண்டு அவ்வளோதான், பொண்ணுங்கள ஒரு பொண்ணு கூட ஃப்ரெண்டு வந்து கிடையவே கிடையாது. எங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸில் தான் ஃபைனலாக ஒரு கிளாஸ் டெஸ்ட் நடந்துட்டு இருந்துச்சு, அன்றைக்கி லாஸ்ட்டு டே டெஸ்ட் நடந்துகிட்டு இருந்துச்சு, அது வந்து ப்ரிப்பேட்டரி டெஸ்ட் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு மிஸ் வந்து கிளாஸ் உங்களுக்கு இதுக்கப்புறம் இல்லைப்பா அதெல்லாம் தான் உங்கள் காலேஜே முடிஞ்சின்னு திடீர்னு ஷாக் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஆன்லைன் கிளாஸ்லேயே எல்லாரும் வந்து கேமரா ஆன் பண்ணுங்கள், நாங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோன்னு சொல்லி எல்லாரையும் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை எடுத்து வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த ஃபோட்டோ இருந்தால் போடுறேன் பாருங்க. அடுத்த மீம்ஸை பாருங்களேன், எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, நான் படிக்க போறேன் படிக்க போறேன் படிக்க போறேன், நானும் ஸ்டூடெண்ட்டு தான். எஸ் இப்படிதான் நம்ம ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு படிக்கலான்ட்டு போவோம், அவன் எந்த நேரத்தில் வாய வச்சானோ தெரியல, நீ எல்லாம் உருப்பிட மாட்டாடான்னு சொல்லிட்டு வாய வைப்பான். அதே மாதிரி நம்ம படிக்கிறப்ப எல்லா வாட்டியும் ஃபோனில் ஒரு மெசேஜ் வர்த்தாட்டும் இல்லை எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை பார்த்து கொண்டே நம்ம இருக்கிறப்ப டைம் போயிடும், படிக்க முடியாது. அடுத்த மீம்ஸ் வந்து என்னன்னா வந்து ஆன் ரிசல்ட் டே
டேட் வந்து அந்த ரிசல்ட்டை வந்து பார்த்துட்டு இருப்பாரு, ரிலேட்டிவ்ஸுங்க அதை வந்து அவர் என்ன ஒரு மார்க்ஸ் அதெல்லாம் ஒரு ஃபோட்டோவாக எடுத்துட்டு இருப்பாங்க. நாம் அடுத்து நமக்கு எந்த மாதிரியான ஒரு அடிகள் விழப்போகுது என்று நாம் அதை கணித்து கொண்டு இருப்போம். அடுத்த மீம்ஸ் வந்து என்னன்னா வந்து ஆன் ரிசல்ட் டே ரிலேட்டிவ்ஸ், நாம் ஒரு முகமுடி போட்ட மாதிரியே சுற்றிக்கிட்டு இருப்போம். டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ், எஸ் டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இனி தான் ரிசல்ட்னு நினைக்கிறேன். இன்றைக்கே நாளைக்கா தெரில, இப்படிதான் சுற்ற போகிறாங்க. பாஸ் ஆனாலும் இப்படி தான் சுற்றணும், ஃபெயில் ஆனாலும் இப்படி தான் சுற்றணும். ஏன்னா நான் அதுக்கான காரணத்தை நான் முன்னாடி போட்ட மீம்ஸ்லேயே நான் சொல்லிட்டேன். முன்னாடி போட்ட மீம்ஸ்னால் இன்னைக்கு இப்போ இந்த வீடியோவில் தான் போட்டிருக்கேன்ல ஃபர்ஸ்ட் மீம்ஸ், அதுதான் ஓகேவா. அடுத்த மீம்ஸ் வந்து என்னென்னா வந்து இப்போ இருக்கிற பசங்களுக்கு தேவையான மீம்ஸ்னு சொல்ல முடியாது. 2K பசங்க கொடுங்க, அவன் ஒன்று இல்லைன்னா இன்னொன்று போயிட்டு இருக்கான். 90s கிட்ஸ் பசங்களுக்கும் என்ன மாதிரியான பசங்களுக்கும் தேவையான ஒரு மீம்ஸ் என்னன்னா வந்து, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நல்லா இருக்கணும்னா அதுக்கு நீ லவ்ங்கிற வார்த்தைய உன் அகராதியில இருந்தே தூக்கிடணும். ஓகேவா, புரிஞ்சா? எஸ், அனுபவிச்சதும் சொல்றாடா டே, லவ் பண்ணாதீங்கடா. இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நான் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.